அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்டல் அவேர்னஸ் சீரீஸில் பார்ட் டூ, அதாவது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அப்புறம் சில டெஃபினிஷன்ஸு, அப்புறம் ஐஎஸ்ஓ 14001 பற்றிய விவரங்கள், இதெல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் சட்டங்கள் சுமார் 15 மேலே இருக்குது. இதனுடைய லிஸ்ட்டு வந்து நேஷனல் சேஃப்டி கவுன்சில் இந்தியா வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க தொழிற்சாலைகளுக்கு மட்டும்தான் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட சட்டங்கள்னு, தனி மனிதருக்கும் உண்டு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்திங்க அப்படின்னா 51AG வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுற்றுச்சூழலை காப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் கடமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட சட்டங்களை அமல்படுத்துவதற்காக ரெண்டு அமைப்புகள் இருக்கிறது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தின் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழே வரக்கூடிய சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இவங்க தான் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வந்து உயர்ந்த அமைப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுக்கு கீழே வந்து ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குங்க. இந்த சிபிசிபியோட ரோல் என்ன அப்படின்னாக்க, அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்கிறது, சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை வகுக்கிறது, ஆலோசனைகளை சொல்கிறது, அப்புறம் நிறையா ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுடைய டியூட்டிங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு இருக்கும். தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு தனியாக இருக்குதுங்க. இவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னாக்க, எல்லா தொழிற்சாலைகள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இதெல்லாத்தையும் பார்த்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான உத்தரவுகளை அவங்க பிறப்பிப்பாங்க. அப்புறம் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, எஃப்ளூயன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு இதெல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒழுங்காக நடக்குதா, கரெக்டாக அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் என்னென்ன மாதிரி அவங்க நார்ம்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து இவங்க வந்து நிர்ணயிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சிபிசிபியோட சேர்ந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. எப்படி ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வந்து ஹசாடஸ் இண்டஸ்ட்ரி, நான் ஹசாடஸ் இண்டஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சுற்றுச்சூழல் சட்டங்களில் வந்து தொழிற்சாலைகளை 4 விதமாக பிரிப்பாங்க. ரெட் கேட்டகரி அப்படின்றது ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் மீடியம் கேட்டகரி, அப்புறம் க்ரீன் லெஸ் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் கடைசியாக ஒயிட் நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி. இது இல்லாமல் வந்து அதிகமாக சுற்றுச்சூழலுக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 17 கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சார், இதுக்கெல்லாம் இந்த கேட்டகரிக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க நார்ம்ஸ் வந்து என்னென்ன மாதிரி அவங்க ட்ரேட் எஃப்ளூயன்ட்டு, ஏர் எமிஷன் நார்ம்ஸ் இதெல்லாமே வந்து மாறுபடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க லைசன்ஸ் கொடுக்குறதும் வந்து மாறுபடும். ஃபேக்ட்ரியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபேக்ட்ரி லைசன்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க பொல்யூஷன் சட்ட பிரகாரம் வந்து நீங்கள் வந்து சிடிஇ, அதாவது புதுசாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கட்டுமான பணியில் இருக்கும்போது கன்சல்ட் டு எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சிடிஇ வாங்கணும். பிளான்ட் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது சிடிஓன்னு சொல்லக்கூடிய கன்சல்ட் டு ஆப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வாங்கணும். இது தொழிற்சாலைக்கு தொழிற்சாலை மாறுபடும். சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷம் அனுமதி கொடுப்பாங்க, சில கம்பெனிஸ் 10 வருஷம் கொடுப்பாங்க. இது வந்து எந்த கேட்டகரியில் வராங்க, என்ன மாதிரி அவங்க பொல்யூஷன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டிசைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி வரும் சார், இப்போ வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் பிரகாரம் வந்து சேஃப்டி ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுறது ஒரு சட்ட ரீதியான தேவை, அதே மாதிரி வந்து சுற்றுச்சூழல் சட்ட பிரகாரம் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து ஒரு சட்ட ரீதியான தேவையாக இல்லை. எக்ஸப்ட் சில ஸ்டேட்ஸில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க லோக்கல் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து நீங்கள் என்விரான்மெண்டல் இன்ஜினியர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறாங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது வந்து நிறைய இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் த கரண்ட் ஜென்ரேஷன் வித்தவுட் காம்ப்ரமைசிங் த எபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் டு மீட் தர் நீட்ஸ். இதோடைய மீனிங் என்னென்னா, தற்போது இருக்க சந்ததியின் தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற அதே சமயத்தில் வந்து வருங்கால சந்ததிகளுக்கு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம வந்து வழிவகுத்துட்டு போகணும், எல்லா ரிசோர்ஸஸையும் நம்மளே கன்சியூம் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட். எப்படி ஒரு கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களோ, அதாவது இந்த கம்பெனி வந்து 1 வருஷ காலத்தில் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ லாபம், போன வருஷம் எவ்வளோ நஷ்டம் லாபம்னு சொல்கிறோம் அப்படியே, இது சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் இருக்குது. இது என்னன்னாக்க நான் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டது, சமுதாய சம்மந்தப்பட்டது, ஒரு கம்பெனியோட ஓன் கவர்னன்ஸு, இது எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க. இந்த சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் அவங்க வெளியிடும் போது நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி வெளியிடுவாங்க. பெரும்பாலான கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து GRI சொல்லக்கூடிய குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ். இப்போ கரண்ட்டில் இருக்கிறது வந்து version 4 ப்ரோட்டோக்கால்னு சொல்லி நினைக்கிறது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் ஒரு 5-6 கம்பெனி தான் அது வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறையா கம்பெனிஸ் வந்து சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட வெப்சைட்லேயே இது வந்து கிடைக்குதுங்க.
இந்த சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எந்த அளவுக்கு உதவி புரியுது அப்படின்னா, அவங்களுடைய வந்து என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் செட் பண்ணுறதுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு, அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இது துணை புரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து சுற்றுச்சூழல் பற்றிய அறிவு அவேர்னஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் வந்து சட்ட ரீதியாக, அப்புறம் என்ஜிஓஸு, அவங்களுடைய கஸ்டமர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்வெஸ்டர்ஸு, இவங்கெல்லாம் வந்து வெளிப்படையாக இந்த என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸு, சோஷியல் பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் வந்து வெளியிடணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நிறையா கம்பெனி வந்து இந்தியாவிலும் வெளிநாட்டிலையும் இந்த சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். இவங்க ஒரு குளோபல் அத்தாரிட்டி. இவங்க தான் வந்து சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து இவங்க ஆலோசிக்கிறாங்க, இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இவங்க தான் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 5ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடும் போது இவங்க தான் அந்த கேம்பெயினை வந்து வழிநடத்துகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீமும் கொடுப்பாங்க. இந்த யூஎன்இபி பார்த்திங்க அப்படின்னாக்க 193 நாடுகளோட அவங்க வந்து க்ளோஸாக வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய என்ஜிஓ, அப்புறம் ஆர்கனைசேஷன்ஸு இவங்க கூடயும் அவங்க வந்து டைப் வச்சுட்டு சுற்றுச்சூழலை வந்து மேம்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ISO 14001 என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ISO 14001 வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க்கு. அதாவது கம்பெனியும் தொழிற்சாலைகளும் தங்களுடைய சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட ஆஸ்பெக்ட் இம்பேக்டெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தணும் அப்படின்னாக்க ஒரு கம்பெனியோட என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸு மேம்படும், அந்த கம்பெனியோட லீகல் கம்ப்ளைன்ஸு சட்ட ரீதியான தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியும், அப்புறம் வந்து அந்த கம்பெனியோட என்விரான்மெண்டல் அப்ஜெக்டிவ்ஸையும் பூர்த்தி செய்ய முடியும். இந்த ISO 14001 சீரீஸில் நிறையா இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னாக்க இஎம்எஸ் இல்லாமல் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட்டு நிறையா சீரீஸ் இருக்குது. இது ஐஎஸ்ஓ வெப்சைட் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்குங்க. ISO 14001 ISO 45001 என்ன பெரிய வித்தியாசம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ISO 45001 ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை பற்றி வந்து நம்ம ஒரு 5 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த ISO 9001 அப்புறம் 45001 எல்லாமே வந்து ஹை லெவல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது 10 கிளாஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றோட ஒன்று ஒத்துப்போம். அதனால் வந்து நீங்கள் ISO 45001 ஃபாலோ பண்ணிங்கனாவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், எந்தெந்த இடத்துல மாறுபடுது அப்படின்றத விவரமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ISO 9001 14001 45001 ஒரு கம்பேரிஷன் சார்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. 1-2 விஷயங்கள் இதில் கூட இருக்கும், அதில் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருக்கும். எங்கெங்கே மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, பாலிசி ISO 45001 வந்து OHS பாலிசி வச்சுருப்போம், 14001 என்விரான்மெண்டல் பாலிசி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் ஒரு பேக் போன், அதாவது முதுகெலும்பு இருக்கிறது. ISO 9001 எடுத்துட்டிங்கனாக்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அது பேக் போன். ISO 14001 எடுத்துட்டோம்னாக்க என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இதுதான் பேக் போன். இது வந்து ஆஸ்பெக்ட் இம்பேக்ட் ஸ்டடி நம்ம கண்டக்ட் பண்ணியே ஆகணும். எப்படி வந்து ISO 45001 வந்து நம்ம ஹிரா ஹசார்ட் அண்டு ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி 14001 வந்து என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6.2.1 வந்து என்விரான்மெண்டல் ஆப்ஜெக்டிவ்ஸ். 45001 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க சேஃப்டி சம்மந்தப்பட்ட ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருப்போம், இங்கே சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருக்கணுங்க. ஆஸ்பெக்ட்னா என்ன, இம்பாக்ட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்னா என்னென்னாக்க ஒரு நிறுவனத்தின் நடவடிக்கைகள், பொருட்கள், சேவைகள் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது வந்து என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட். என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ன்றது வந்து அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து மோசமாக இருக்கிறதா அல்லது வந்து அனுகூலமாக இருக்கிறதா, அட்வர்ஸாக இருக்கா பெனிஃபிஷியலாக இருக்கிறதா அப்படின்றது பார்த்து இதுதான் வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஆஸ்பெக்ட்னு எடுத்துகிட்டீங்கன்னாக்க ஒரு சிம்னிலேருந்து வரக்கூடியது, ஒரு டிஜிலேருந்து வரக்கூடியது. இப்போ வந்து கம்பெனியில் வந்து டிஜியை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னாக்க அதில் இருக்கக்கூடிய சிம்னிலேருந்து உங்களுக்கு வந்து புகை வரும், அது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். இது இண்டஸ்ட்ரிக்குன்னு மட்டும் கிடையாது, ஈவன் நீங்கள் வந்து ஒரு டூலர் ஓட்டும்போது அதோடைய எக்ஸாஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கேஸஸ் வரும்ங்க. அது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணும், இதுதான் ஆஸ்பெக்ட்டு. இம்பேக்ட் என்ன அப்படின்னாக்க சுவாசம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும். இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து வாட்டரை யூஸ் பண்ணும்போது அதை ட்ரீட் பண்ணாமல் விடும்போது வாட்டர் பொல்யூஷன் வரும், இதனால் என்ன பாதிப்பு உண்டாகும் அப்படின்னாக்க தண்ணீர் வந்து குடிக்க தகுந்ததாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த ட்ரீட் செய்யாத வாட்டர் வந்து வெளியில் விட்டிங்க அப்படின்னாக்க லேண்ட் வந்து பொல்யூட் ஆகும், அதனால் வந்து
மரம் எல்லாம் பட்டு போகும். இந்த ஆஸ்பெக்ட் இம்பாக்ட் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மூணு கண்டிஷன் சொல்லுவாங்க. ஒன்று வந்து நார்மல் கண்டிஷன், ரெண்டாவது எமர்ஜென்சி கண்டிஷன், மூணாவது வந்து அப்நார்மல் கண்டிஷன். இந்த நார்மல் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து ஒரு பம்ப்பில் வந்து கிளாண்ட் வந்து லைட்டாக லீக் ஆகுது, இல்லை வந்து ஒரு லோடிங் பண்ணும்போது ஆசிட் வந்து கீழே சிந்தி போகுது, இல்லை வந்து ஒரு பைப்லைன் இருக்குது அங்கேருந்து வந்து ஸ்டீம் வந்து லைட்டாக லீக் ஆகுது, இதெல்லாம் வந்து நார்மல் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். எமர்ஜென்சி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளாஞ்சி டேமேஜ் ஆகி லீக் ஆகுறது, டேங்க் வந்து ரொம்ப மேலே வளைஞ்சி ஊற்றுறது, இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி கண்டிஷன். அப்நார்மல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா திடீர்னு டேங்கே வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்துருது, ஒரு லாரி வருது இல்லை ஒரு கிரேன் வருது உங்கள்கிட்ட கெமிக்கல் ஸ்டோர் பண்ணி கிடைத்த டைகோலை வந்து உடச்சிடுறது, இதெல்லாம் வந்து அப்நார்மல் கண்டிஷன். இப்போ எப்படி நம்ம வந்து ஹீரா பண்ணமோ அதே மாதிரி வந்து ஆஸ்பெக்ட் இம்பேக்ட் ஸ்டடியும் பண்ணணும். இதுக்கு வந்து ஆஸ்பெக்ட்டுக்கு இம்பேக்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நம்பர் கொடுத்து எப்படி நம்ம ரிஸ்க்கு கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட் இம்பேக்ட் கண்டுபிடிச்சி அதுக்குரிய நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட். ஒரு மூலப்பொருள் நம்ம வாங்குறதுலேருந்து, அதை டிசைன் பண்ணுறதுலேருந்து, அதை ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலேருந்து, அது வேஸ்ட்டாக போகிறதுலேருந்து எங்கே போய் முடியுது அப்படின்றது வரைக்கும் கண்டுபிடிக்கிறது தான் லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட்டு. இதுவும் ஐஎஸ்ஓ 14001 வருங்க. இப்போ உங்கள் கம்பெனி வந்து ஒரு லிக்விட் வந்து தயார் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை அடைக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக்கு கேன் ஒன்று வாங்குறீங்க. அந்த பிளாஸ்டிக்கை நீங்களே தயார் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் பெல்லட் வாங்குங்க, இதுதான் ரா மெட்டீரியலு. என்ன சைஸுக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. அதை வந்து பிளாஸ்டிக் மோல்டிங் மிஷினில் வச்சு நீங்கள் வந்து அதை கேனாக உருவாக்குவீங்க. அப்புறம் வந்து அந்த லிக்விடை வந்து அடைச்சி வெளியே வந்து டெலிவரி பண்ணுவீங்க. கன்சியூமர் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை திருப்பி தூக்கி போடுவாங்க. அது எங்கே போய் முடியுது வரைக்கும் நீங்கள் வந்து லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் பண்ணி ஆகணுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்கள், அப்புறம் ஐஎஸ்ஓ 14001, அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச அளவு இதை வந்து நான் எளிமையாக சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.